மட்டும் போதும் என்ற இடத்துக்கு வருவாங்க. அதுவும் சொகுசுக்காக இவர்கள் மறுப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆள் பேசுறாரு. இவர் பேசுறத கொஞ்சம் கேளுங்க. இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கு இல்லையா, இந்த உமர் அவர்கள் மறுத்த செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மறுத்த செய்தி, எந்த அடிப்படையை வைத்து மறுத்தார்கள்? அவங்களுக்கு அறிவுக்கு படலன்னு மறுத்தாங்களா? எங்களுக்கு இதை ஏத்துக்கிற முடியாது என்று புத்திக்கு படலன்னு மறுத்தாங்களா? அல்லது வந்து ஹதீஸ மறுப்பம் உண்டு மன உச்சையின் அடிப்படையில் மறுத்தார்களா? ஆதாரத்தை காட்டி தக்க சான்றை நிறுவி மறுத்தார்களா? இந்த அறிஞர் பேசுறாரு, கேளுங்களேன். மிக முக்கியமான முன்னறிவிப்பு, ரஃபு சுன்னா நபவியா, சுன்னாவை மறுக்கின்ற காலம், சுன்னாவை மறுக்கின்ற காலம். புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, மிக்தாம் இப்னு மஅதி கரீப் ரழியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யூஷிக் ஐய காத ரஜுல் முத்தக்கியன் அல அரிகத்திஹி, நல்ல சோபா அரிக்கா பெரிய சாய்மனத்தில் அப்படி சாஞ்ச நிலையில் பேசக்கூடிய ஒரு காலம். அப்படி அப்படின்னா வசதி உச்சகட்டம், எல்லாம் ரஹா தலைமை எல்லாத்திலே ஒரு உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ரசூலாங்கட ஹதீஸ் அவருக்கு சொல்லப்படும், அவர் பெரிய ஆசனத்தில் இருந்துட்டு இருப்பாரு, ரசூலாங்கட ஹதீஸ் செய்யும் சொல்லப்படும். ஃபயகூல், அவர் சொல்லுவார், பைனனா வ பைனக்கும் கிதாபுல்லாஹ், உங்களுக்கு எங்களுக்கு இடையில அல்லாஹ்வுடைய வேதம், நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு இடையில எது, குர்ஆன். முடிவெடுப்போம், எதை வச்சு முடிவெடுப்போம், குர்ஆனை வச்சு முடிவெடுப்போம். அவர் சொல்லுவார், யுஹத்தது பி ஹதீதி மின் ஹதீதி ஃபயகூலு பைனனா வ பைனக்கும் கிதாபுல்லாஹ், உங்களுக்கு எங்களுக்கு இடையில அல்லாஹ்வுடைய வேதம். நல்ல மனுஷர், ஏன் எதை தீர்ப்பா கொண்டு வராரு, சும்மா மறுக்கல, குர்ஆன் வைக்கிறாரு. இப்படி பேசக்கூடிய காலம் வரும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாய்மனம் சாஞ்சு கொண்டு அவர்கிட்ட ஹதீஸ் சொல்லப்படும், இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, வசதி விளங்கிட்டா, அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அவரை கொண்டு போயிக்கும். இதே ஆள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் குந்திக்கிண்டு எங்களுக்கு உங்களுக்கு கிட்ட கிதாபண்டா போன்னு சொல்லி விட்டு பேத்துவாங்க, அவனுக்கு எந்த மரியாதையும் இல்லை, இவர் பெரிய இடத்துல இருப்பார். அப்போ யுஹத்தது பி ஹதீத் இந்த மாதிரி சொல்லப்படும், சொல்லப்பட்டால் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா ஹர்ரம ரசூலுல்லாஹி மித்லமா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹு ரசூலுல்லாஹ் ஒன்று விஷயத்தை ஹராமாக்கினால் அது அல்லாஹு தஆலா ஹராமாக்கியது போன்று அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம ரெண்டு விதமான ஃபித்னாவை பார்க்குறோம். ஒன்று, ஹதீஸ் தேவை கிடையாது, குர்ஆன் மட்டும்தான், குர்ஆனியூன்கள், குர்ஆன் போதும், இது அரபு உலகத்துலேயும் இருக்குது, தமிழ் உலகத்துலேயும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குரூப், இவங்க வந்து மினல் ஜஹில், அறியாமையின் காரணமாக, அறிவின்மையின் காரணமாக உருவாக்கப்பட்டவர்கள். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, சுன்னாவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சுன்னாவை ஏற்றுக்கொள்கிறோம், சுன்னாவும் மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்று ஏற்ற சகோதரர்கள். ஆனால் ஷைத்தான் வேற துறையால் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான், அந்த இடத்துக்கு போகலை, என்ன அந்த இடத்துக்கு போகவில்லை, வேற துறையால் கொண்டு போகிறான். அது எப்படி வேற துறையால், இப்போ குர்ஆனுக்கு முரம்படுது என்ற ஹதீஸ்னு சொல்லி நிராகரிக்கிறாங்களே, அதை மட்டும் நிராகரிச்சுட்டு விடுறாங்க, இல்லை ஹதீஸை ஒப்பிடுகிற நேரத்தில் குர்ஆனோடு ஹதீஸுடைய ஆதாரத்தன்மை என்ன, யார் பேசுகிறாங்க, இப்போ ஹதீஸ் ஆதாரம் சொல்றவங்க பேசுறாங்க, குறைச்சி இந்த ஹதீஸை மட்டும் பேசல, முதலாவது அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரம்படுதுன்னு விளங்கப்படுத்த வார நேரத்தில் இந்த ஹதீஸ் ஏன் தெரியுமா நிராகரிக்கிறோம்னு முதலாக பேச மாட்டாங்க. முதலாவது ஹதீஸையே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, மிஞ்சு மிஞ்சு போனா 100 பேர் தான் அறிவிப்பான், 100 பேர் அறிவிப்பான் அப்படி ஒரு காலம். இப்போ என்ன தெரியுமா, மிஞ்சு மிஞ்சு போனா 100 பேர் தான் அறிவிப்பான், சரியா, ஒரே வசனம் எப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா. அப்ப என்ன இப்ப சொல்ல வராங்கன்னா, 100 பேர் அறிவிச்சாலும் குர்ஆன் அப்படி இல்லை, குர்ஆன் வந்து கோடிக்கு கோடி அறிவிக்குது, கோடிக்கு கோடி அறிவிக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்டா, குர்ஆனுடைய ஆதாரத்தன்மையும் ஹதீஸுடைய ஆதாரத்தன்மையும் வேறு வேறு. எனவே டோட்டல் ஹதீஸ்லே முதல் சந்தேகத்தை உண்டாக்கிட்டாச்சு, செயற்படுத்திட்டு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக குர்ஆனுக்கு முரம்பட்டா இருக்குமா, குர்ஆனுக்கு முரம்படுறது போல இருந்தால் இருக்குமா, அதானே. ஏற்கனவே ஹதீசுடைய பலமே குர்ஆனை விட குறைவு, அதில் ஒரு அறிவிப்பால் வரிசை வாரது அப்படி இருக்குமா, சரிதான். இப்போ என்ன என்னத்துக்கு என்ன மனநிலைக்கு வாரான் தெரியுமா,
நூறே பலம் இல்லை, ஒன்று எப்படி பலமாகும்? இதான் பதில். ஆனால் அப்படி இல்லைன்றார். இப்போ இது எந்த அடிப்படையில் உருவாகுது? இப்போ நாங்கள் கேட்குறேன், குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாவை பின்பற்றுங்கள், அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், அல்லாவுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். இப்படி சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கிறோம்? குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீதை பின்பற்றுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீதை பின்பற்றுங்கள் என்றோம். இப்போ ஹதீதுக்கு இந்த வெயிட்டை கொடுத்தோம்டா, என்ன குர்ஆனோடு ஒப்பிடுகிற நேரத்தில் அது வந்து பலத்தில் குறைவு தான், இப்படி கொடுத்தோம்டா, எவ்வளோ மட்டத்தனமான ஒரு வாதம் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், ஆதார தன்மையில் உச்சகட்ட விடுங்க. இந்த உலகத்தில் குர்ஆன் அல்லாத நீங்கள் எந்த செய்தியை நம்பினாலும் ஹதீஸை நம்புகிற மாதிரி தான் நீங்கள் நம்பணும். அது தெரியுமா? இது விளங்கப்படுத்துகிறாங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பெரிய அறிஞர், பெரிய அறிஞர்ன்னு எங்களோட சமுதாயம் தூக்கி வச்சிருக்குது. தூக்கி வச்சுக்கிட்டு இவர் ஹதீஸ் விளக்கம் கொடுக்குறார் ஒரு இடத்துல. அந்த ஹதீஸ் விளக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலம் வருமா, இறுதி காலம், ஹதீஸ்களை சுன்னாவை மறுக்கிற காலமாம் அது. அந்த காலத்தில் அவங்கள்ட்ட ரசூலுல்லாட ஒரு ஹதீஸ் சொல்லப்படுமா, சொல்லப்பட்ட உடனே அந்த ஹதீஸை வந்து காட்டும்போது, இப்போ கொஞ்சம் வசதி வந்து, ஒரு பதவி வந்து, பெரிய அந்தஸ்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அவர் என்ன பண்ணுவாரா, எங்களுக்கும் உங்களுக்கு இடையில தான் குர்ஆன் இருக்குதேப்பா, பைனனா வபைனக்கும் கிதாபுல்லா, குர்ஆன் இருக்குதே, நீ சொல்லக்கூடிய செய்தி குர்ஆனோட பாரு, ஒட்டி உரசி பாரு, தப்பா இருக்குதா தூக்கி வீசிரு, குர்ஆனை எடுத்துட்டு போ அப்படியும் பாரா. வசதி வந்துட்டா ஹதீஸ் எல்லாம் மறுத்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறாரு. வசதி வந்து ஹதீஸ் மறுத்த அவன் முஸ்லீமா? அவன் இஷ்டத்துக்கு என்னவா, அவன் பெரிய பதவியில அந்தஸ்துல அவனுக்குன்னு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அமைப்பை உருவாக்கிட்டு அப்புறம் அவர் உட்கார்ந்துக்கிட்டு நினைச்ச ஹதீஸ் எல்லாம் மறுப்பாரு, அவருக்கு படலன்னா குர்ஆனை காட்டி மறுப்பாரு அப்படின்னு இந்த செய்தியை கொண்டு காட்டுறாரு. குர்ஆன்ல இருந்தா ஏத்துட்டு போ, குர்ஆன்ல இல்லையா மறுத்துட்டு போன்றுவாரு அப்படிங்கிறாரு. ஆனா நாம அந்த நிலைப்பாட்டிலேயே இருக்கிறோம் கிடையாது. குர்ஆனும் அல்லாஹுடைய வகி, குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூல் சொன்னதும் அல்லாஹ்வுடைய வகிதான், அதை நாங்கள் மறுக்க மாட்டோம். எதை மறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், இப்ப குர்ஆன் எங்களுக்கு போதும் என்று சொல்லுவது ஹதீஸை மறுக்கின்ற வழிகேடு என்று சொல்றது உண்மையாயிருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வந்த செய்தியையும், அவர்களுடைய மகன் அப்துல்லா வழியாக வந்த செய்தியையும் ஆயிஷா நாயகி மறுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? ஹஸ்புக்குமுல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆன் போதும் தானே சொன்னாங்க, உங்களுக்கு குர்ஆன் போதும் அப்படின்னு. ஆயிஷா நாயகி பதவி வந்து, பெரிய அந்தஸ்து வந்து, அப்படி சாய்மான கட்டில சாஞ்சிக்கிட்டு உமர் அலி அல்லானவங்க வழியா வந்த செய்திய குர்ஆனை காட்டி மறுத்துட்டாங்க. மூத்தசிலா குத்திக்கு படலன்னு மறுத்து விட்டு போன ஆயிஷா நாயகி அப்படின்னு சொல்லுவாங்களா? அடிப்படையே தெரியலையே. இவரை தூக்கி கொண்டாந்து வச்சு பெரும் அறிஞருங்கிறாங்க, அப்படியா மறுக்கிறாங்க? சொல்லப்பட்ட மத்தன் அந்த செய்தி குர்ஆனுடைய செய்தியை மறுக்கிறதா இல்லையா? அல்லாஹ் மரணித்தவருக்காக வேண்டி மரணித்தவருடைய குடும்பம் அழுதால் தண்டிப்பான் என்பது குர்ஆனுடைய கருத்தை மறுக்கிறது என்று வசனத்தை ஓதி காட்டி மறுத்தார்களா, அல்லது குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லி அந்த கொள்கைக்கு மக்களை கொண்டு வந்தாங்களா? ஆயிஷா நாயகி இது செய்தி தப்புப்பா, அதை எடுத்துக்கிறாத, அந்த செய்தியை விட்டு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, மொத்த ஹதீஸை மறுத்துருங்க அப்படியா சொன்னோம்? அப்படித்தான் ஆயிஷா நாயகி சொன்னாங்களா? பைனனா வபைனக்கும் கிதாபுல்லா, எங்களுக்கும் உங்களுக்கு மத்தியில குர்ஆன் அது போதும் அப்படியா சொன்னாங்க? குர்ஆனோட உரசனம் எந்த செய்தியாக இருந்தாலும் குர்ஆனுடைய விளக்கம் தான் ஹதீஸ். குர்ஆனுடைய விளக்கமாக ஹதீஸ் இருக்கும் பொழுது அந்த ஹதீஸ் ஒரு நாளும் குர்ஆனோடு முரண்படக்கூடாது, முரண்படவும் முடியாது. முரண்பட்டு வந்தால் அது மறுக்கப்பட வேண்டியது என்பது உமர் ரலியல்லாஹு வழிமுறையா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழிமுறையா இல்லையா? சஹாபாக்கள் காலத்துல தானப்பா இந்த உசூல் இருந்துச்சு, சஹாபாக்கள் காலத்திலேயே இந்த அடிப்படையை தானே சொல்லி தந்தார்கள். அப்ப உசூலே கிடையாது, உனக்கு தெரியலன்னு சொல்லி உசூல் இல்லைன்னா அப்ப இவங்க எதை வச்சு மறுத்தாங்க? குர்ஆனோட முரண்பட்டா மறுக்கணும் மறுக்கணும்ங்கிறார்கள். எந்த அடிப்படையும் உசூலும் இல்லை என்றால் எந்த உசூலை வைத்து உமர் அவர்கள் மறுத்தார்கள்? பதில சொல்லி, எந்த அடிப்படையை வச்சு ஆயிஷா நாயகி மறுத்தாங்க? அந்த அதுக்கு பதில சொல்லி. இது முஸ்லீம்ல புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி தானே. அப்ப அவங்க மறுத்தது குர்ஆனை காட்டி. அப்ப அவர்கள் குர்ஆனை மட்டும் போதும் என்று சொல்லுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு குறிப்பெடுத்து கொடுத்தாங்களா?
ஹதீஸை மறுத்துவிட்டு குரானை மட்டும் ஏற்கிற சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க. ஒரு வகையை விளங்குறதுக்கு ஒரு சென்ஸ் வேணாம், அடிப்படை அறிவு வேணாம். அப்ப இவர்கள் ஹதீஸ் காப்பாளர்களாம், ஹதீஸ் செய்வாங்க காக்க போறாங்க என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த அடிப்படையில இது சஹாபாக்கள் காலத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறைதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த மாதிரி ஒரு உசூலே இல்லை அப்படிங்கிறாங்க, உசூல் இல்லாமையா இருக்குது. இமாம் சாஃபி ரஹிமஹுல்லா அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அல் மஸ்அலத்துல் ஹாமிசா, ஒரு மசாலா ஒரு பிரச்சனை சம்பந்தமா கேட்கிறாரு. அதுல என்ன கேட்கிறாருன்னா, ஹபருல் வாஹிதி, ஒரு செய்தி, இதா தகாமல சுருத்து சிஹத்துஹு, அது சஹீஹ்ங்கிறதுக்குள்ள எல்லா நிபந்தனையும் முழுமை அடைஞ்சிருச்சு. சஹீஹ்ன்றதுக்கு ஒரு அஞ்சு நிபந்தனை வச்சிருப்பார் இமாம் புகாரி, ஒரு ஆறு நிபந்தனை இமாம் முஸ்லீம் வச்சிருப்பாரு, ஒவ்வொருவர் ஒவ்வொரு நிபந்தனையை வச்சிருப்பாங்க. இப்ப இவர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கான நிபந்தனை எல்லாம் பூர்த்தி ஆயிருச்சு. இப்ப ஹல் யஜிபு அர்துஹு அலல் கிதாப், இப்ப இந்த ஹதீஸை கொண்டு வந்து குர்ஆனோட நாங்க உரசி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. சஹீஹ்ங்கிறதுக்குள்ள நிபந்தனை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு, கம்ப்ளீட் ஆனா குர்ஆனோட அதை நாங்க உரசி பார்க்கணுமா, குர்ஆன்ட கருத்தோட அதை நாங்க உரசி பார்க்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும் போது இமாம் சாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஜிபு, அதை உரசி பார்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, லி அன்னஹு, அந்த செய்தி, லா தத்த காமலு சுருத்துஹு இல்லா வஹுவ கைரு முஹாலஃபுன் லில் கிதாப், ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது சஹீஹே. எப்படி அழகா சொல்றாரு, அந்த செய்தி சஹீஹ்ன்றதுக்குள்ள நிபந்தனை எல்லாம் கம்ப்ளீட்டு, இப்ப குர்ஆனோட உரசனுமா? இமாம் சாஃபி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, இல்லப்பா, அந்த செய்தி குர்ஆனோட முரண்படாம இருந்தால் தான்ப்பா சஹீஹ்ங்கிறாங்க. அந்த நிபந்தனை எல்லாம் பூர்த்தி ஆனாலும் அந்த செய்தி குர்ஆனோட முரண்படக்கூடாது. முரண்பட்டா என்ன, அது சஹீஹான செய்தி இல்லைங்கிறாங்க. அப்ப இமாம்கள் இந்த உசூலை சொல்லலையா? இமாம் சாஃபி ரஹிமஹுல்லா அவங்க யாரப்ப, இது அல் மஹ்சூலுங்கிற புத்தகத்துல 4வது பாகம் 438வது பக்கத்துல இருக்குது. இந்த அடிப்படையை வைத்து இமாம்கள் பல செய்திகளை மறுத்தாங்க. கடைசியா உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த செய்தி என்ன, புகாரி கிதாபுக்கு 2 சரஹு கிதாப் இருக்குது. ஒன்று பத்துஹுல் பாரி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமஹுல்லா எழுதினாங்க பத்துஹுல் பாரி. இன்னொரு சரஹ் எழுதினாங்க உம்தத்துல் காரி, பத்துஹுல் பாரி மாதிரி உம்தத்துல் காரி, புகாரியுடைய விளக்க நூல். இதுல இமாம் இஸ்மாயிலி ரஹமஹுல்லா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி இந்த செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டாலும் அதுல செய்தி குர்ஆனோட முரண்படுது அப்படின்னு மறுக்கிறாரு. எந்த செய்தி தெரியுமா, மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய தந்தையை மறுமை நாள்ல கொண்டு வந்து நரக படுகுழியில தள்ள போறான். அப்ப இப்ராஹிம் நபி அல்லாஹ் கிட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், நீ என்னை மறுமை நாளில் கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாய், எனக்கு நீ வாக்கு தந்திருக்கிறாய், என்னைய இந்த மறுமையில கேவலப்படுத்திராதையா அல்லா, என் வாப்பா நரகத்துல போடுறதை விட பெரும் கேவலம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து அல்லாட்ட சொல்லுவாராம். யா அல்லா, என் கேவலப்படுத்திராத, பாடுறா இப்ராஹிம் நபியோட வாப்பாவே நரகவாதிரான்னு சொல்லிடுவாங்களே, அந்த கேவலத்தை எனக்கு தந்துராதையா அல்லா அப்படின்னு சொல்றாரா. சொன்னப்ப, அப்ப அப்படியா இப்ராஹிம், அப்ப உன் வாப்பாவை நான் நரகத்துல போட மாட்டேன் அப்படின்ட்டு உன் காலுக்கு கீழே பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர் காலுக்கு கீழே பார்க்கிறாரு, ஒரு ரத்தம் தோய்ந்த முடிகள் நிறைந்த கழுதை புலியிட வடிவத்துல ஆசர அல்லாஹ் மாத்திட்டான், மாத்தி கழுதை புலி வடிவத்தை தூக்கி நரகத்துல அல்லாஹ் போடுவான் என்று ஒரு செய்தி புகாரியில வருது. இந்த செய்திய இமாம் இஸ்மாயிலி ரஹிமஹுல்லா அவங்க எடுத்துக்காட்டி இந்த செய்தி குர்ஆனுக்கு முரணா இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் குர்ஆனுக்கு முரணா இருக்கு, இப்ராஹிம் நபி உலகத்துல வாழும் பொழுது தண்ட வாப்பாவுக்காக அல்லாஹ் கிட்ட நான் உனக்காக நான் மன்னிப்பு தேடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்தவர் தண்ட தந்தைக்காக மன்னிப்பும் கேட்டாரு. அல்லாஹு தஆலா என்ன சொன்னான், இப்ராஹிமே உன் வாப்பா அல்லாஹ்ட இவதி, அவர் வந்து நரகவாதி அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஃபலம்மா தபையன அன்னஹு அதுவன் லில்லாஹி தபர்ரஅ மின்ஹு, இவர் அல்லாஹுடைய விரோதி என்று தெரிந்த பிறகு இப்ராஹிம் நபி அதுல இருந்து விலகிட்டாரு.
அல்லாட விரோதின்னு அல்லா சொல்லிட்டான், துனியாவிலே சொல்லிட்டான். அப்படியா யா அல்லா, ஓம் விரோதியா, அப்ப நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்ப அவர் மன்னிப்பு கேட்டது எதுக்காக அல்லா கிட்ட? அல்லாவிடத்தில் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று வாப்பா கிட்ட வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்குக்காகத்தான் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அல்லாஹ் அதை மறுத்தான். மறுத்துட்டு அல்லாஹ் சொன்னான், இவர் அல்லாஹ்வுடைய விரோதி இப்ராஹிம், நீ மன்னிப்பு கேட்காத, அவன் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப உலகத்திலேயே என் வாப்பாவுக்காக நான் பேச மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்துல அவர் மன்னிப்பு கேட்டு மீண்டுட்டாரு. உலகத்தில் மீண்ட இப்ராஹிம் நபி தண்ட வாப்பாவுக்காக போய் மறுமையில பேசுவாரா? அது எப்படி ஒரு நபி உலகத்துல வாபஸ் வாங்கிட்டு மறுமையில போய் அதை மறந்து பேசுவாரு? தப்பா இருக்குதே, இது குரானுக்கு முரணா இருக்குதே. அப்ப உலகத்திலேயே நான் இவருக்காக பேச மாட்டேன், யா அல்லாஹ் இவன் உன்னுடைய விரோதி தான் அப்படின்ட்டு வந்தவரு மறுமையில அது எனக்கு கேவலம் என்று வந்து சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்மாயிலி என்ற அறிஞர் இந்த செய்தியை எடுத்துக்காட்டி புகாரியில பதிவு செய்யப்பட்டாலும் நம்பகமானவர்கள் வழியாக வந்தாலும் மெசேஜ் தப்பா இருக்குதுங்கிறாரு. இப்ப இமாம் இஸ்மாயிலி யாரு? முஹ்தசிலாவா? அவர் சிந்தனையை உள்ள பூத்தி நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வந்த செய்தியை, சஹீஹான நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்ட செய்தியை, புகாரியுடைய செய்தியை இஸ்மாயிலி எப்படி மறுக்கலாம்? அவர் முஹ்தசிலா சொல்லு பார்ப்போம். அவர் வந்து ஹதீஸை மறுத்த ஹதீஸ் மறுப்பாளர். இமாம் இஸ்மாயிலிக்கு முன்னால யாரு மறுத்தாங்களா? இமாம் இஸ்மாயிலி மறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செய்தியை யாரு மறுத்தாங்க? வரலாற்றுல எந்த அறிஞராவது மறுத்திருக்கிறாரா? இவங்க தான் மறுப்பாங்க. சரிப்பா, அந்த அறிஞருக்கு முன்னாடி யாருப்பா அதை மறுத்தாங்க? அவர் மறுத்ததுக்கு பின்னாடி அது தப்பில்லை கரெக்ட் தான் யாராவது வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்களா? யாரு விளக்கம் கொடுத்தாங்க? விளக்கம் கொடுக்கலையே. அப்ப அவர் மறுத்த செய்தி கரெக்டா தான் இருக்குதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டு இந்த உலகம் போச்சா இல்லையா? புகாரியில பதிவு செய்யப்பட்டதை மறுக்கலாமா? புகாரி ஹதீஸையே மறுத்துருவீங்களா? இப்படியா பாக்குறது? அடி, வஹி என்பது குரானும் குரானுடைய ஹதீஸ்கள் என்பது விளக்கமும். அந்த விளக்கம் குரான் செய்திக்கு மாற்றமா வந்தால் மறுக்க வேண்டும் என்பது உசூல். அதான் பாதுகாப்பு. அது என்ன முரண்பாட்டோட சேர்த்து எடுத்துக்கிட்டு போறது? வகையில தான் முரண்பாடு இல்லைன்னு எல்லாம் சொல்லிட்டானே. முரண்பாடு இல்லைன்னு சொல்லும் பொழுது முரண்பாட்டோட நாங்கள் ஹதீஸை எடுத்துட்டு போவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹதீஸ் காப்பாளர்கள். ஆதாரங்களை வசனங்களை எடுத்துக்காட்டி தக்க சான்றுகளை நிறுவி இந்த செய்தி தப்பா இருக்குது, இதுக்கு பதில சொல்றான்னா அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாதவர்கள் போய் உட்கார்ந்து நாலு சுவத்துக்க இருந்து கொண்டு நம்மை விமர்சிக்கிறார்கள். இவர்கள் சொகுசு வந்தா ஹதீஸ மறுத்துருவாங்க. அவர்களை நாங்கள் அழைக்கிறோமே, அழகான அன்பான அழைப்பு கொடுத்தோமே, நாங்கள் என்றும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் நாங்கள் ஹதீஸை மறுக்கின்ற ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று சொல்லுவதில் உண்மையாளர்களாக இருந்தால், நீங்கள் இதை நிரூபிக்க தயாராக இருந்தால், நாங்கள் எதை மறுக்கிறோமோ அது ஹதீஸ் தான், அது முரண்படவில்லை, அதுக்கு வழக்கம் இருக்குது என்று சொல்லி அதை நீ நிறுவுறதுக்கு தயாராக இருந்தால் வந்து உட்கார்ந்து பேசுவோம், வாங்க விவாத ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அழகான முறையில் விவாதம் பண்ணுவோம். நீங்க சமுதாயத்துக்கு மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க. நாங்களும் ஒரு இடத்துல இருந்து இதுதான் குர்ஆன் ஹதீஸ் என்பதை மக்களுக்கு சொல்றோம், விவாதத்தை நடத்தி மக்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லி கூப்பிட்டா, விவாதத்துக்கு வர்றதுக்கு வேலைக்கள்ளிக்கு புள்ளச்சாட்டுங்கிற மாதிரி, ஆட தெரியாதவனுக்கு மேடகோணல்ன்ற மாதிரி, இவங்களுக்கு பேச தெரியாது, நாகரீகம் தெரியாது, இவங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க, இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரிக்கு விவாதிக்க வராம ஓடுறது. வந்து உட்கார்ந்தாங்கன்னு வைங்களேன், எதை எதையெல்லாம் நாங்க மறுக்கிறோமோ அதையெல்லாம் பேசுவோம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்தாரு 2009 இந்தியாவில் சகோதரர் பிஜேயோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவருடைய தர்ஜிமா எரிக்கப்பட வேண்டும், பிஜே கொல்லப்பட வேண்டும், முறுத்ததாகிவிட்டார், ஹதீஸை மறுத்து விட்டார் அப்படின்னு வந்து உட்கார்ந்து ஒரு நாள் விவாதம் பண்ணி பிடிச்சி வச்சு விவாதம் பண்ணினாங்க. பண்ணும்போது ஒரே ஒரு நாள் சிட்டிங் தான், அடிச்ச அடியில அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு அடுத்த தலைப்புக்கு வரமாட்டேன்னு ஓடினாரு. அந்த நிலைமை வரும், வாங்க இன்றைக்கு யாரெல்லாம் சலப்புகள் வேடம் போட்டுக்கொண்டு ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் என்ற ஹதீஸ் போலி ஹதீஸ் காப்பாளர்களாக இருக்கிறார்களோ, உங்க உசூல் அடிப்படையிலே நின்று பேசுவோம்,
உங்களுடைய உசூலை வைத்து ஹதீஸ் ஹதீஸோட முரண்பட்டாலே சாத்து முத்தவா திருன்னு மறுக்கிறீங்களே, ஹதீஸ்லயே ஹதீஸ் முரண்படக்கூடாதுன்னு மறுக்கிற நீங்க அந்த உசூலை வச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம்னு கூப்பிடுறோம். சாத்து முத்தவாத்திரை வந்து குரானோட பொருத்தி பார்ப்போமா? அந்த குரானுடைய செய்தியை வைத்து நீங்கள் சொல்லுகிற உசூல் அடிப்படையில் பேசுவோமா? நீங்கள் வருவதற்கு தயாராக இருந்தால் எங்களுடைய வாசல் இன்றும் திறந்திருக்கிறது, தாராளமாக வரலாம், பேசலாம், மக்களுக்கு தெளிவு கொடுக்கலாம் என்று நாங்கள் அழைக்கிறோம். இந்த இன்றைக்கு நேற்று படிச்சுட்டு வந்து பிஜேட தர்ஜிமா பார்க்காதீங்க, யாரும் படிக்காதீங்க, அவர்கிற உரைகளை யாரும் கேட்டுறாதீங்க என்று இன்றைக்கு நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான்கள் கொஞ்சம் பேர் வந்து விஷம கிருமிகள் வந்து பேசிட்டு திரிகிறது. இந்த சின்ன பிள்ளைகளை தூண்டி விடுற மாதிரி பெரிய ஆக்கள் பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது. சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. யாரெல்லாம் ஹதீஸை பாதுகாக்கின்ற போர்வை போர்த்தி கொண்டு போலி வேஷம் தரித்து இந்த சமுதாயத்தை ஏமாற்றுகின்ற சலபு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சலபிகள் அத்தனை பேருக்கும் பகிரங்கமான அறைவுகுவல், பகிரங்கமான சவாலை நாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லி இருக்கிறோம், அழைத்திருக்கிறோம். எங்க கூட நீங்க பேசுறதுக்கு தயாரண்டா, நாங்கள் தயார் என்று சொல்லி இருக்கிறோம். ஹதீஸ்கள் ஒரு நாளும் குர்ஆனுக்கு முரண்படாது. நாங்கள் மறுக்கின்ற செய்திகள் ஹதீஸே கிடையாதுங்கிறோம். நாங்க கிடையாது, அது ஹதீஸ் இல்ல, முரண்பட்ட செய்தி ஹதீஸாக முடியாது. எந்தெந்த செய்தியை நாங்கள் மறுக்கிறோமோ அத்தனையும் பேச தயார் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி, அந்த வகையில் எந்த முரண்பாடும் இல்லை. முரண்பாடுகள் என்று வந்தால் அது மனிதர்கள் என்ற ரீதியில் மனிதர்களிடம் இருந்து வந்த சில குறைகளாகத்தான் அது இருக்குமே தவிர அது வகையில் உள்ள பிரச்சனை கிடையாது. எனவே மனிதர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி உசூலின் அடிப்படையில் குர்ஆனுடைய செய்திக்கு மாற்றமாக வந்தால் அந்த செய்தியை தூக்கி ஓரம் அவைங்க, வச்சுட்டு குர்ஆனுடைய செய்திக்கு முரணில்லாத செய்திகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இதுதான் உண்மையான சத்தியம், ஏகத்துவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மக்களை ஏமாற்றுகின்ற, குழப்புகின்ற இந்த போலி வேடம் தரித்திருக்கின்ற உலமாக்களுக்கு கடைசியாக ஒரு அன்பான அழைப்பை நாங்கள் விடுக்கிறோம். உங்களோடு நாங்கள் பேசுவதற்கு என்றும் தயார், இப்போதும் தயார், எப்போதும் தயார். ஆனால் நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்தால் இந்த செய்திகள், முரண்பட்ட செய்திகளை, இந்த கருத்தை முன்வைத்த அறிஞர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரோடு அழைப்பதற்கு முன்னால் நீங்கள் அவரோடு பேச தயாராகுங்கள். அதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளையும் இந்த ஜமாத் சார்பாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அவர் மௌத்தானதுக்கு பிறகு கூக்குரல் போட்டீங்கன்னா உங்களை விட அயோக்கியத்தனம் பண்ணுகிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஒரு மேடையில் நேருக்கு நேராக உசுரோடு இருக்கிற மனுஷனோட பேச தயாராகுங்க என்ற தகவலை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் அந்தலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்.